தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது, திமுக தேர்தல் அறிக்கையில் கூறிய பெரும்பாலான வாக்குறுதிகள் காகிதத்தின் கனவுகளாகவே இருக்கின்றன. அவை திமுகவை ஆட்சிக்கட்டிலில் அமர்த்தி 2.5 ஆண்டுகளாகியும் நிறைவேற்றப்படவில்லை. குடும்ப தலைவியருக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்ற வாக்குறுதியும் மக்களின் பெரும் கோபத்துக்கும் ஏமாற்றத்திற்கும் இடையே பல குழப்பங்களுடன் அரைகுறையாக செயல்படுத்தப்படுகிறது. அனைத்து குடும்ப தலைவியருக்கும் என்று அறிவிக்கப்பட்ட திட்டம் 2.20 கோடி கார்டுதாரர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அனைவருக்கும் என்ற வாக்குறுதி மறுக்கப்பட்டது. அனைத்து குடும்ப தலைவியருக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்க வலியுறுத்தி பாரதிய ஜனதா சார்பில் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. மக்கள் வேண்டுகோளுக்கு இணங்க விழுப்புரம் பெருங்கோட்டத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களில் 18ஆம் தேதி முதல் ஒவ்வொரு ஊரிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்படும் என அண்ணாமலை கூறியுள்ளார்.